மயிலாடுதுறை மாவட்ட அரசு தலைமை பெரியார் மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் செவிலியர்கள் இல்லாததை கண்டித்து மயிலாடுதுறை கிட்டப்ப அங்காடி முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நகர செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் மாவட்ட செயலாளர் அன்பழகன், மாவட்ட தலைவர் பழனிசாமி, தஞ்சாவூர் மண்டல பொறுப்பாளர் ஐயப்பன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஜெயராமன், வன்னியர் சங்க மாவட்ட தலைவர் சக்திவேல் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் 50-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மாவட்ட செயலாளர் லண்டன் அன்பழகன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டமாக உருவாக்கப்பட்ட பின்பு தாலுகா மருத்துவமனையாக இருந்த மயிலாடுதுறை அரசு பெரியார் மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டது. தரம் உயர்த்தப்பட்டு 3 ஆண்டுகளான பிறகும் தலைமை மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் செவிலியர்கள் இல்லாததால் உள்நோயாளிகள் புறநோயாளிகள் கடுமையாக பாதிப்படைந்து வருவதாகவும், இந்த மருத்துவமனையில் மருத்துவ உபகரணங்கள், மருந்து, மாத்திரைகள், பற்றாக்குறைகள் உள்ளதாகவும், 24 மணி நேரமும் அவசர சிகிச்சை பிரிவும் மருத்துவர்களும் குழந்தை மருத்துவர்கள் இல்லாத நிலையில் பொதுமக்கள் தஞ்சை அல்லது திருவாரூர் மருத்துவக் கல்லூரிக்கு செல்ல உள்ளதால் ஏழை எளிய மக்கள் சிரமத்திற்கு ஆளாவதாக கூறி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எச்சரிக்கை 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 எச்சரிக்கை.